ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கியூனிட்டேட் தமிழில் வந்து அழகான கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு குளத்தொண்டை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க போய் பார்ப்போம். நாங்கள் வந்து இப்போ எங்களோட ஊர்லேருந்து வெளியாகி போயிட்டுருக்கோம். இந்த பாலத்தை தாண்டின உடனே ஒரு பெட்ரோல் பம்ப் வந்துருக்கு, அங்கே பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய பிரயாணம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இலங்கைக்கு வந்து முதலாவது லாங் டிரைவ் வந்து போகிறோம். எங்களோட ஊரில் இருந்து பெட்ரோல் அடிச்சுட்டு வெளியாகிறோம். ஸோ இந்த பிரயாணம் வந்து எப்படி இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் போகிறோம் ஒரு பெரிய ஒரு குளத்தொண்டை பார்க்குறது, பெரிய ட்ரெண்டிங் அறிக்கிற ஒரு குளம் தான். இப்போ நிறைய பேர் வெக்கேஷனுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வராங்க. ஸோ அந்த குளத்துக்கு நம்ம போகிறோம். போகிற வழியில் என்ன மாதிரியான இடங்கள் இருக்குது, எங்களோட இந்த ட்ரிப்பு வந்து எப்படி இருக்குதுன்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். குளத்துக்கு எப்படி போகணும், எந்தெந்த இடத்துல போகணுங்கிறது ஃபுல்லாக விளக்கமாக சொல்கிறேன். இதை பாருங்கள், இந்த குளத்துக்கு போகிறாக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பாருங்கள், ஓட்டமாடியை தாண்டி வரக்குள்ளே நாவலடிக்கு வந்து ஏறக்குள்ளே அழகான ஒரு பூங்கா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் லெப்பாஜியார் பேரில் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பூங்கா பிடிச்சா ஓட்ட மாடில் இருக்கிறாங்களுக்கு டைம் கிடைக்கும். டைமில் வந்து பிள்ளைகளோட வந்து விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பூங்காவாக இருக்கும். ஸோ ஓட்ட மாடி பொறுத்தளவில் இப்போ சின்ன பிள்ளைல கூட்டிகிட்டு வந்து இருக்கிற மாதிரி ஒரு நல்ல செட்டப்பான ஒரு இடம் இல்லை. இந்த பூங்கா வந்து திறந்த ஒரு சின்ன இடமாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வார வழியில் இதை கொடுத்து காட்டியிருக்கோம். மட்டக்காப்பில் இருந்து ஓட்டமாடியை தாண்டி வரும்போது இந்த நாவலடியை கடந்த உடனே நிறைய யானைகள் அணிக்கும் இந்த ரோட்டில். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பக்கத்துலேயே பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் காலையில் வரத்தாலே ஒரு யானையும் காணலை, பின்னரத்து டைமில் வந்தோம்னா நிறைய யானையை நம்ம இந்த ரோட்டில் காணலாம். பாலைவனத்தில் லாங் டிரைவ் போய் தெரிஞ்சுட்டு நம்ம நாட்டில் வந்து இந்த இயற்கையோட சேர்ந்து ஒரு சூழலில் லாங் டிரைவ் போகக்கூடிய செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் வெட்டிக்குளம் இருந்து வரக்குள்ள பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் போட் போட்டிருக்கோம். இதில் வந்து புலனருவ, ஹபரணை, மகியங்கனை, மகியங்கனை சந்தியில் லெஃப்ட்டு திரும்புங்க. லெஃப்ட்டு திரும்பி நேராக போனால் தானே நம்ம அந்த குளத்துக்கு போகலாம். சரியாக இங்கேருந்து லொக்கேஷன் சரியாக விளங்குது தெரியா வீடியோவில். 25 கிலோமீட்டர், 36 நிமிஷம் காட்டுது. இந்த இடத்துலேருந்து நீங்கள் லொக்கேஷன் ஒன் பண்ணிங்கன்னா சரி அந்த குளத்துக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லொக்கேஷன் நீங்கள் டைப் பண்ணக்குள்ள கூகுளில் பிம்புருவத்த டேங்க் இல்லாட்டி பிம்புருவத்த லேக்னு அடிச்சிங்கன்னா சரியான லொக்கேஷனை கொண்டு விடும். இதில் தான் நம்ம லெஃப்ட் திரும்பணும். இந்த சந்தியை வந்து மட்டக்களப்பு சந்தின்னு தான் பொதுவாக எல்லோரும் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் இந்த ரோட்டில் வந்து நாம் நேராக போனால் உள்ளால் போய் மட்டக்களப்புக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதால் இதை மட்டக்களப்பு சந்தின்னு தான் சொல்லுவாங்க. பட் இந்த போட்டை வந்து நீங்கள் பார்த்து வரக்குள்ள மகியங்கானை அம்புக்குறி காட்டுற பக்கம் திரும்பி, அதாவது லெஃப்ட் பக்கம் திரும்பி நேராக வந்தீங்கன்னா சரி. இந்த ரோட்டை பாருங்கள், என்ன செம்மையாக இருக்குது. இந்த ரோட்டு அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டேமேஜும் இல்லை இந்த ரோட்டில். ரெண்டு சைட்லேயும் மரம் வச்சுருக்கு, செம்மையாக இருக்குது. ட்ரைவ் பண்ணி வரத்துக்கு குழுகுலுண்டு காத்தாடிக்குது. சூடு காலத்துலேயும் இந்த ரோட்டில் வந்து அவ்வளோ சூடு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கு வந்துட்டுருக்க சூடு டைம் தான். இருந்தாலும் இன்றைக்கு வந்து கொஞ்சம் மலக்குணமாக இருக்கிறதால, மலரிட்டிருக்கிறதால காற்று வந்து ஜிட்டுன்னு இருக்குது. ஸோ அதனால் சூப்பராக இருக்குது ட்ரைவ் பண்ணுறது. என்ன வியூ, சூப்பராக இருக்கு, செம்ம வியூ. என்ன ஒரு அருமையான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடம் பாருங்க. பிம்புரவத்த குளத்துக்கு போகிற வழியில் தலுக்கண ஜங்ஷனில் ரைட்டு திரும்பி கொஞ்சம் தூரம் ஓடி வந்தால் இந்த ஏரியா வரும். இந்த ஏரியாவுக்கு என்ன சொல்கிறது, திம்பிளாக்கலை. திம்பிளாக்கலை மலையாமைது. நாம் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த இடத்துக்கு. டோட்டலாக போகலை, பார்த்துட்டு போயிருக்கேன் தூரத்தில். கிட்ட வந்து இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். அழகான ஒரு இடம், குளத்தோடு சேர்ந்த ஒரு மலை. நீங்களும் வந்தீங்கன்னா இந்த குளத்துக்கு போகிறதுக்கு, பிம்புருவத்தை குளத்துக்கு போகிற வழியில் வந்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்துட்டு போகலாம். பக்கத்தில் தான், தூரத்தில் இல்லை. ஒரு 5 நிமிஷத்தோட மெயிலில் இருந்து
செம்ம லொக்கேஷன். ஸோ வார வழியில் இந்த இடத்துக்கு வரணும்னு மிச்சம் நல்ல ஆசை. இன்றைக்கு வீடியோவில் இந்த இடத்தையும் எடுத்து போடணும்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுட்டு குளத்துக்கு போவோம். குளத்துக்கு போயிட்டு அதுக்கு அங்கே எதுவும் இடம் இருந்தால் அதையும் இந்த வீடியோவில் எடுத்து போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். செம்மையான ஒரு லொக்கேஷன். பைக்கில் லாங் டிரைவர்னு நினைக்கிறாங்க, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஃபேமிலியாக வர்றதுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு இடம். ஃப்ரெண்ட்ஸ்மாரோட பைக்கில் வந்து சுற்றி தெரியறதுக்கும் நல்ல அழகான ஒரு அமைதியான ஒரு சூழலான ஒரு இடம். எவ்வளோ அழகான ஒரு சூழல் வருங்க. ஓகே, இங்கேருந்து நாங்கள் குளத்துக்கு போகிறோம். குளத்துக்கு போய் வீடியோ போடுறோம். பாய். இந்த ரோட்டில் நீங்கள் வரக்குள்ள இடை கிடைக்க சின்ன சின்ன பொட்டி கடையெல்லாம் இருக்குது. இளநி கடை, சர்பத் கடை, ரொட்டி கடைன்ட்டு சின்ன சின்ன கடை வந்து இடை கிடைக்க இருக்குது. நம்ம வார வழியில் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறதுக்கும் சூப்பராக இருக்கும். வந்து வெளிக்காந்த இடையில் இதே மாதிரி ஒரு ரோட் இருக்கு, குடாப்பாக்கான ரோட்னு சொல்கிறேன். அதை விட இது அழகான ரோட். அது வந்து ஒரு 5 நிமிஷம் ஓடினோம்னா 5-10 நிமிஷத்தில் அந்த ரோட் முடிஞ்சிடும். இந்த ரோட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் ஃபுல்லாக மரம் தான் இருக்குது. நல்ல அழகாக இருக்குது இந்த ரோட். சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஓரமாக இருந்து சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் செம்மையான ஒரு ரோட்டு. இது இப்போ வந்து நாங்கள் அரளன் கன்வில டவுனால் போயிட்டுருக்கோம். இந்த ஏரியாவில் இருக்க நிறைய கிராமங்களுக்கு இந்த ஊர் தான் முக்கியமான ஒரு பசார். இங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, பெட்ரோல் சென்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் இருக்க சின்ன சின்ன குட்டி குட்டி கிராமத்து மக்கள்லாம் இங்கே தான் வருவாங்க பொருட்கள்லாம். இதை தாண்டி தான் நம்ம குளத்து. அப்படி இங்கேருந்து நேராக வரக்குள்ளே சரியாக முன்னுக்கு போட்டில் தான் வந்து ஏறுவோம். இதில் அந்த ரோட்டு வந்து ரெண்டாக பெரியுது. எங்களை இடது பக்கம் மகாவயாக்கு போகுது, வலது பக்கம் தான் நம்ம இந்த குளத்துக்கு போகிற ரோட். பிம்புரத்தவை மகாவலி. நாம் போகணும் பிம்புரத்தவை டேங்க். டேங்குக்கு போனால் தான் சரியாக நம்ம அந்த குளத்தில் அந்த குளிக்கிற இடத்துக்கு போகலாம். ஸோ நம்ம ஜிபிஎஸை ஒன் பண்ணி வந்தோம்டா, கூகுள் மேப்பை பார்த்து வந்தோம்டா, அந்த கூகுள் மேப் சரியான லொக்கேஷன் நான் காட்டுது. ஸோ போய் சேரும் வரைக்கும் இதுவரைக்கும் சரியான லொக்கேஷன் காட்டுது, போய் சேர்ந்த அப்புறம் அந்த ரீ நமக்கு எது வரைக்கும் சரியான ஒரு லொக்கேஷனை காட்டுது. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பி குளத்துக்கு போவோம். குளத்துக்கு போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. அப்படியே வந்த ரோட்லேருந்து வலது பக்கம் திரும்பி நேராக குளத்துக்கு போகிறோம். பெரிய ரோட்டு வந்து சின்ன நாய் சிந்து ரோட்டாகி சிந்து ரோட்டிலேருந்து குளத்து கட்டு ஓடுறதுல ஒரு 1.25 கிலோமீட்டர் நம்ம குளத்து கட்டில் கிரவல் ரோட்டில் ஓடணும். ஓடினால்தான் நம்ம குளத்துக்கு குளிக்கிற பட்டறிக்கிற இடத்துக்கு போகலாம். ஸோ நம்ம இந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் போயிட்டு இருக்கு பாருங்க. இதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான், 1.5 கிலோமீட்டர் காட்டு பக்கத்தில் வந்துட்டோம். இந்த
குளத்திலிருந்து பாருங்க, இங்கே இருக்க அந்த கிராமங்களுக்கு தண்ணி பாயிறதுக்கான அந்த வாய்க்காலில் தண்ணி ஓடிட்டுருக்கு. நல்ல ஒரு அழகான ஒரு இடமா இருக்கு. ஸோ அதால் இந்த இடத்தை வீடியோ எடுத்து போடுறேன். ஃபைனலாக குளத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ அந்த முன்னுக்கு இருக்க அந்த தண்ணி வடிகிற இடம் அப்படியே நடந்துட்டு போய் காட்டுறேன். இருங்க, அதுக்கு முதல்ல இந்த இடத்துக்கு வாராக்கள் தயவு செஞ்சு இந்த குப்பை கூடங்களை வந்து இந்த பக்கெட் வச்சிருக்கு முன்னுக்கு இந்த பக்கெட்டில் போடுங்க, கீழே போடாமல் பக்கெட்டில் போட்டிங்கன்னா அந்த குப்பை அல்றதுக்கு வாராக்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஒரு இயற்கையான ஒரு சூழல், அழகான ஒரு இடம். இந்த இயற்கையான சூழலை மாசு அடைய வைக்காமல் நம்மளால் எவ்வளோவுக்கு பாதுகாக்கலுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லை நாம் மட்டும் மாற இடம் இல்லது, நிறைய பேர் வந்து போகக்கூடிய ஒரு இடம். அதோட இந்த இடத்துக்கு வரக்குள்ளே கொஞ்சம் ஏலியாக வந்து போய்த்துக்குங்க. என்னா நிறைய யானைகள்ற நடமாட்டங்கள் தெரியுது. யானை அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது, யானோட கக்காவெல்லாம் இருக்குது. ஸோ ஏலியாக வந்துட்டு போகிறது நல்லது, ஒரு சேஃபாக இருக்கும். ஃபேமிலியாக வாராக்கெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வந்து போனீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து காலையில் வந்திருக்கோம், ஊர்லேருந்து வெளியாகக்குள்ளே 7:30. இப்போ இங்கே வந்து சேர்ந்துருக்கோம், 9:47 வந்து சேர்ந்துருக்கோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வார இடத்துல வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தோம், அதாவது லேட்டாக இருக்குது. இல்லைனா ஒரு 9 மணிக்கெல்லாம் இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த இருக்குது இந்த தண்ணி வடிகிற இடம் பாருங்கள். ஆற்று வாழைக்குள்ளே வளர்ந்து போயிருக்கு. ஸோ நம்ம இதால் இந்த சைட்டால் தான் நடந்துட்டு கீழே போகணும், போய்ட்டு தான் குளிக்கணும். ஸோ இப்போ கீழே போகிறோம் குளிக்கிறதுக்கு. இருங்க, அப்படியே போய் கீழே கூட்டி எடுத்துக்காட்டு. இதால் கீழே இறங்கி போகிற வழி அப்படி இது கீழப்போம். இன்னொரு கடையை வந்து போட்டுருந்துருக்கு இந்த இடத்துல, அகலக்கால இல்லைன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் அபியல் இருக்கும், வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கு. ஒரு வேலை லேட்டாகி வருவாங்களோ தெரியும். செம்ம வியூ, சூப்பராக இருக்கு. நிறைய வீடியோட பார்த்துருப்போம் இந்த இடத்த. இந்த இடத்துக்கு வரணும் வரணுண்டு கத்தாரில் இருந்து நிறைய தர நினைச்சிருக்கேன். ஸோ ஃபைனலாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கே யானைக்காடு மக்களே, பாராக்கள் அந்த இருட்டாகிறதுக்கு முதல்ல வந்து வைத்துக்கு. ஆஹா, நல்ல புளி அரிக்க தண்ணி செம்மையா இருக்கா. உள்ள பாசி தன்மையா தான் இருக்கு, வலுக்கிற தன்மை இருக்கு. ஸோ நடக்க கூட கொஞ்சம் மெதுவா பார்த்து நடந்தீங்கன்னா சரி. நல்லாவே வலுக்குதா, கொஞ்சம் அவசரப்பட்டு காலை எடுத்து வச்சிங்கன்னா வடிக்கிட்டு போய் ஸ்வைங்கி தேக்கும். மிகவும் காணாமல் நடந்துவாங்க, நல்லா வலுக்குது. இந்த பாசி பிடிச்சிருக்கிறதால சரியாக வலுக்குது. ஒவ்வொரு 8 வைக்கக்குள்ளே கொஞ்சம் நிதானமாக வச்சுவாங்க. சின்ன பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் கையை பிடிச்சிட்டே கூட்டிகிட்டு வந்துடுங்க. அதான்
குளிச்சு முடிஞ்சு ரெடி ஆயாச்சு, இங்கே வந்து கிளம்ப போகிறோம். நம்ம குளத்துக்கு வரக்குள்ளே மட்டக்களப்பு சந்தியால் வந்து இது இந்த ரோட்டில் நேராக வந்து இப்படியே நேராக போனோம் இங்கால. இப்போ நம்ம ரிட்டர்ன் போகக்குள்ளே குளம் இருந்து வரக்குள்ளே வார வழியில் பாருங்கள், இந்த தண்ணி வர்ற வாய்க்கால் வருது. இந்த வாய்க்காலில் வலது பக்கம் திரும்பணும், குளம் இருந்து வரக்குள்ள வலது பக்கம் திரும்பினோம்னா பைக்கில் ஆட்டோவில் காரில் வேனில் வாராக்களுக்கு இந்த ரோட்டில் போகிறதுக்கு அனுமதி இருக்குது, பெரிய வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. ஸோ இதால் போனோம்னா நம்ம அந்த மட்டக்களப்பு சந்திக்கு அவ்வளோ தூரம் போகத்தோடு இதால் போனோம்னா கொஞ்சம் கிலோமீட்டர் வந்து குறையத்தான் இருக்கும், நம்ம டக்குண்டு போய்த்துடலாம். குளத்துக்கு ரோட்டு அழகான ஒரு இடம், பைக் ஓடி போகல செம்மையாக இருக்கும். ஸோ இந்த போட் போட்டுருக்கு இந்தந்த வாகனங்கள் இதில் வாரத்துக்கு தடை. நம்ம ஆட்டோ மோட்டர் பைக்கில் வாராக்கலாம், இதால் வரலாம், செம்மையாக இருக்கும் இதில் ட்ரை பண்ணி போகிறது. இயற்கையை ரசிச்சு போகணும், நல்ல ஒரு லொக்கேஷனால் வாகனம் ஓடி போகணும்னு சொன்னால் ஆசை இருந்தீங்க இந்த ரோட்டால் வாங்க, இல்லை நல்ல ரோட்டால் போகணும்னு நீங்கள் வந்த ரோட்டாலே போகலாம். அது வந்து நம்ம வேகமாக வாகனம் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் இந்த ரோட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு தான் இருக்குது, அவ்வளோ இல்லை வாகனம் ஓடுற மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட இதால் வந்துருக்கு. ஸோ இயற்கையை ரசிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தீங்கன்னா இதால் வாங்க, செம்மையாக இருக்குது இந்த லொக்கேஷன். வார வழியில் தொண்டையெல்லாம் காஞ்சிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கு. ஸோ சர்பத்தோட அடிக்க நல்லா இருக்கு. இல்லை நீதி சர்பத்து குடிச்சு மிச்சம் ஆபி தான் சர்பத்து நிறுத்தணும், அண்ணாச்சி பழம் போட்டு சாப்பிடுங்க.